ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸ் தான் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா பிகினர்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த டிப்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக டே டு டே லைஃப்பில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ஊர்காலாம் வந்து ஜாடியில் எடுத்து வைப்போம் அந்த ஊர்கா எடுத்து வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் ஊர்கா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டு ஒரு துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ இல்லை யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு அதை நல்லா நினச்சிட்டு நீங்கள் எந்த ஜாடியில் வந்து ஊர்கா எடுத்து வைக்க போகிறீங்களோ அந்த ஜாடியில் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் ஊர்கா எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் ஏன்னா இதில் வந்து நம்ம காய்ச்சின எண்ணெய் கூட ஊற்றி கூட வைக்கலாம் நம்ம ஊர்கா ஜாடியில் ஊருகாவை போட்டு வச்சுட்டு காய்ச்சின எண்ணெயை கூட ஊற்றி வச்சிடலாம் இந்த டிப்ஸ் இப்போ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஊர்கா வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கடுகு கடுகு எண்ணெய் அந்த மாதிரி நல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் காய்ச்சி இந்த ஊருகாக்குள்ளே ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ கூட ஊர்கா வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும் என் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி யூஸ் பண்ணுற டூத் தாங்க சம்டைம்ஸ் வந்து டூத் பேஸ்ட் வந்து வெளியே வராமல் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்னதான் வந்து அதை ப்ரெஷ் பண்ணி எடுத்தாலுமே கூட பேஸ்ட் வந்து வெளியே வரவே வராது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா வந்து தண்ணியை லைட்டாக ஒரு வார்ம் வாட்டர் அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ள வந்து ஃபுல்லாவே போட்டு வச்சிருங்க அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த கட்டியெல்லாம் வந்து சரியாகி நல்ல ஒரு ஒரு லெவலாக வந்துடும் ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து இது இது பண்ணும்போது ஈஸியாக வந்து பேஸ்ட் வெளியே வரும் ஸோ அடிக்கடி வந்து இந்த ப்ராப்ளம் வரும்போது டக்குன்னு சுடுதண்ணி வச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபேஸ் க்ரீம் எதனா யூஸ் பண்ணும்போது கட்டி போயிடுச்சுன்னா கூட இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் பாருங்கள் நல்லா கொல கொலன்னு ஆகிடுச்சு ஈஸியாக வெளியே வரா மாதிரி இருக்குது அண்ட் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாடி பாட்டல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி நாத்தம் வரும் இல்லைன்னா பாசி பிடிச்சிரும் ஒரு மாதிரி வாசனை வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வாசனை வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பாட்டலில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு இருக்குது பார்த்தீங்களா தாளிக்கிறதுக்கு அந்த கடுகை வந்து ஒரு ஸ்பூன் வந்து அந்த பாட்டில்குள்ளே போட்டுருங்க அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு நல்லா ஒரு சுடு தண்ணி க கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி எடுத்து அந்த பாட்டிலில் வந்து நல்லா ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க பாட்டிலை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி வாசனை வர்றது வந்து போயிடும் பாட்டிலில் இதை வந்து நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணும்போது டக்குன்னு சுடு தண்ணி போட்டு டக்குன்னு ஊற்றிடுங்க இப்போ கண்ணாடி பாட்டல்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த சுடுதண்ணியை வந்து அதிலையே வச்சுருந்துட்டு கூட ஊற்றலாம் ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம போது குலுக்கி உடனே கழுவி உடனே எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக இந்த கடுகுக்கு வந்து நம்ம ஒரு அப்சார்பிங் இது ஏஜென்ட் இருக்குது ஸோ அதனால் எதனா வந்து கெட்ட ஸ்மெல்லாம் எதனா இருந்துச்சு அப்படின்னா அப்சர்வ் பண்ணும் அதுக்காக தான் வந்து கடுகு போட்டு குலுக்கி வைக்கணுன்றாங்க இந்த டிப்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க என்ன அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓமம் ரொம்பவே வந்து ஜீரணத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தான் இந்த ஓமம் நம்ம வீட்டில் வந்து என்ன பலகாரம் செய்வோம் ஈவன் நம்ம பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி இல்லை பக்கோடா அந்த மாதிரி எதனா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா வந்து கடையில் வாங்கியாவது சாப்பிடுவோம் ஸோ கடையில் வாங்கி சாப்பிடும்போது ஓமத்தை வந்து அப்படியே கொஞ்சம் போட்டு சுடு தண்ணி போட்டு குடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா செரிமானம் ஆகும் அப்படி இல்லை நீங்களே வந்து பஜ்ஜி போண்டா செய்ய போகிறீங்க வீட்டில் அப்படின்னா இந்த ஓமம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கோ எடுத்து நல்லா பவுடர் ஆக்கி நீங்கள் எந்த டிஷ் சரிங்களோ இப்போ பஜ்ஜி செய்கிறீங்கன்னா பஜ்ஜி மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வாய்வு தொல்லையிலேருந்தும் வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டா வந்து கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் வரும் அதுலேருந்தும் வந்து ரிலீஃப் ஆகும் என்ன அடுத்த டிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் வந்து சில பேருக்கு பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் பச்சையாக சாப்பிடும்போது அந்த வெங்காயத்துலேருந்து வந்து நம்மளுக்கு வாயில் வந்து ஒரு மாதிரி நாற்றம் அடிச்சுட்டே இருக்கும் சாப்பிட பிடிக்கும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு வாயில் வந்து ஸ்மெல் வரும் ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வெங்காயம் வந்து பச்சையாக சாப்பிட்றதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நீங்கள் சாப் சாப்பிட்டு அந்த வாஸ் ஸ்மெல் ஆமாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் கொஞ்சமாக வந்து உப்பு எடுத்து ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணியை வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிச்சு ஐ மீன் காகல் பண்ணி நீங்கள் துப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தால் வர அந்த நாத்தம் வந்து வராது ஸோ நம்ம வந்து எப்போ வெங்காயம் சாப்பிட்டாலும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து நம்ம ரிலீஃப் கிடைக்கும் ஸோ அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம ஷார்ப்பான நைஃப் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணாத டைமில் நல்லா எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை வச்சு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுருங்க ஏன் அப்படி நம்ம அப்ளை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நைஃப்லலாம் வந்து ஷார்ப்னஸ் வந்து சீக்கிரமாக வந்து மழங்கி போயிடும் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஷார்ப்னஸ் வந்து மழங்கி போயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் மழுங்காம இருக்கணும் அப்படின்னா நைஃபோட எல்லா பக்கத்துலேயும் வந்து நல்லா எண்ணெய் தடவி அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்போ எடுத்து யூஸ் பண்ணாலுமே வந்து அதோடய ஷார்ப்னஸ் போகும் போகவே போகாது யூஸ் பண்ணாத நைஃப்கெல்லாம் வந்து இது சூப்பரான மெத்தட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வினிகர் இருக்குது பார்த்திங்களா வினிகர் வந்து எதுக்கு நிறைய வீட்டு உபயோகத்துக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு கிளீனிங் ஏஜென்ட் மாதிரி கூட நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதில் இன்னொரு யூஸும் இருக்குதுங்க வினிகரில் என்னென்னா நம்ம சாயம் போகும் நிறைய ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து சாயம் போகும் ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து துவைக்கும் போது சாயம் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுற துணி அலசி அரிசி எடுப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வினிகர் அந்த பக்கெட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அலசி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக துணியிலேருந்து சாயமே போகாது இன்னொன்று இந்த நம்ம ஜீன்ஸ் எல்லாம் வாங்கி புதுசாக வாங்கும் போது அதுலேருந்து கண்டிப்பாக வந்து கலர் போகும் அந்த ஜீன்ஸ் எல்லாம் கலர் போகாமல் இருக்கணும் அப்படின்னா வினிகர் ஊற்றி நீங்கள் அலசி வச்சீங்க அப்படின்னா புது ஜீன்லேருந்து போகிற சாயம்லாம் போகாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் நம்ம புதுசாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாங்கும்போது அதில் இருந்து ஸ்டிக்கரை வந்து எடுப்போம் எப்படின்னா நம்ம நெருப்பில் கொஞ்சமாக காட்டிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுவோம் என்ன தான் நம்ம ஸ்டிக்கரை ஈஸியாக ரிமூவ் பண்ணாலுமே அந்த தட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த பாத்திரத்துல ஸ்டிக்கர் எடுக்கிறோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசு பிசுன்னு அந்த கம்மோட இது வந்து இருக்கும் நம்ம அதை அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கம்மோட பிசு பிசுப்பு இருக்கிற இடத்துல நல்லா எண்ணெய் எடுத்து ஃபுல்லாக தடவி வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து நம்ம நார்மலாக டிஷ் வாஷ் ஷோ பஞ்சு போட்டோ வாஷ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அந்த கம் பசை வந்து போகாது நம்மளுக்கு வந்து ஈஸியாக இந்த ஸ்டிக்கராக எடுக்கிற மெத்தட் தெரியும் பட் ஆனால் அந்த என்ன தான் எடுத்தாலும் இந்த பிசுபிசுன்னு இருக்க மெத்தட் வந்து போகாது ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் ஸ்டீல் புது பாத்திரம் வாங்கும்போது இந்த மெத்தர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன என்ன டிப்ஸ்னால் நம்ம கேஸ் பர்னர் கேஸ் அடுப்பு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கும் போது சிந்திடும் அதுக்கப்புறமேட்டு ஆயிலு சாப்பாட்டு பொருள் எல்லாமே வந்து அதில் வந்து சிந்திடும் நம்ம வந்து நார்மலாக பஞ்சு போட்டு தேய்ச்சி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி துடைக்கணும் சம்டைம்ஸ் நம்மளால் அப்படி துடைக்க முடியல அப்படின்னும்போது நம்ம நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா நியூஸ் பேப்பரை எடுத்து உப்பு கொஞ்சமாக ஒரு தண்ணியில் உப்பு போட்டு அந்த நியூஸ் பேப்பரை வந்து நல்லா அந்த தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த நியூஸ் பேப்பரை வச்சு தொடச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் ஆகிடும் அந்த எண்ணெய் பிசு பிசுக்கு சாப்பாட்டு பொருள் இருந்தது இதெல்லாம் வந்து க்ளீனாக போயிடும் இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருங்க கட கட கடன் வேலை முடியும் ஏன்னா நம்ம பஞ்சு போட்டு நார் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி துடைச்சி நம்ம ட்ரை கிளாத் போட்டு துடைக்கிறத விட இந்த உப் உப்பு போட்ட நியூஸ் பேப்பரை வச்சு துடைக்கும் போது சீக்கிரமாக வேலை முடியும் அண்ட் சீக்கிரமாக வந்து க்ளீன் ஆகிடும் கேஸ் ஸ்டவ்வை இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது நீங்கள் டெய்லியும் கூட சமைச்சி முடித்தோன்னா யூஸ் பண்ணலாங்க இந்த டிப்ஸை நம்ம சமையல் முடிச்ச கையோடய வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன்னு பாருங்கள் ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணுவோம் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதுவே ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை நிறைய ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க நிறைய பச்சை மிளகாய் கட் பண்ணணும் போது நம்ம கை வந்து எரிய ஆரம்பிச்சிடும் நம்ம நகம் அப்புறம் எனக்கு விரல் நுனியெல்லாம் வந்து ரொம்பவே எரியும் ஸோ அந்த மாதிரி டைமில் பச்சை மிளகா வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு எரியாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம சால்ட் இருக்குது பார்த்தீங்களா டேபிள் சால்ட்டு அந்த சால்ட்டை எடுத்து கையில் வந்து நல்லா தடவிக்கோங்க எல்லா பக்கமும் உங்களுக்கு ஃபுல்லாக படராமல் நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கை வந்து எரியாது விரல்லாம் வந்து எரியாது நீங்கள் எவ்வளோ பச்சை வேணால் கட் பண்ணலாம் இந்த டிப்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை தெரியாமையே இருந்திருக்கலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்